உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன புஷ்பாமா, மீனாட்சி அம்மாவுக்கு பரிவட்டம் கட்டி இன்னும் ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்னமா அவங்க மேல பிராது கொடுத்துருக்கீங்க? இந்த விஷயத்த நான் பரிவட்டம் கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். ஆனா நான் பொறாமப்பட்டு சொல்றேன்னு நீங்க எல்லாரும் நினைப்பீங்கன்னு தான் நான் சொல்லல. இனிமேலையும் சொல்லாம இருந்தா என் வாழ்க்கையே போயிடுன்னு தான் இப்ப சொல்ல வந்தேன். இத பாருங்க, உங்களுக்கே தெரியும் என் புருஷன் ஒரு வாரமா வீட்டுக்கே வரல. அவரு எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு எதுவுமே தெரியல. அவரு காணாம போனதுக்கு காரணம் தோ நிக்கிறாளே இந்த மீனாட்சியும் அந்த வெற்றியும் தான். என்ன புஷ்பா, அவர் வீட்டை விட்டு போனதுக்கு நாங்க காரணமா? என்ன நடந்ததெல்லாம் மறந்து போச்சா? அன்னைக்கு பத்திரத்தை கிழிச்சு உங்க மூஞ்சில விட்டு எரிஞ்சு சும்மா விட்டுட்டு வந்தேன்ல, என்ன சொல்லணும்? அன்னைக்கே உங்க ரெண்டு பேரையும் வகந்து இருக்கணும். ஏய், அதான் பஞ்சாயத்துல பேசிட்டு இருக்கோம்ல, என்ன முட்டிட்டு வந்து நிக்கிற? உன்னை வகுந்து எடுக்க தெரியாத யாரு நீ? இவர வகுந்துருவ போடா. இத பாருங்கய்யா, நான் நிச்சயமா சொல்றேன், என் புருஷனை இவங்க ரெண்டு பேரும் தான் எங்கேயோ கடத்தி வச்சிருக்காங்க. அவரை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லன்னு வெச்சுக்கோங்க, இவங்க ரெண்டு பேரும் அவரை என்ன வேணா பண்ணிடுவாங்க. என்ன சொன்ன? அவரை நாங்க கடத்தி வச்சிருக்கோமா? அவரை நாங்க ஏதாவது பண்ணிடுவோமா? உனக்கு நாக்குல நரம்பே இல்லையா புஷ்பா? ஐயா, இதுக்குதான் எங்களை பஞ்சாயத்துக்கு வர சொன்னீங்களா? என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வர சொல்ல மாட்டீங்களா? நான் என் புருஷனை கடத்துறவளா? என்னங்க இதெல்லாம்? மன்னிச்சிருங்கம்மா, இப்படிப்பட்ட புராதனை எங்களுக்கே தெரியாது. புஷ்பாமா, இவங்க கடத்துனதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. ஆதாரம் எல்லாம் கிடையாது, இது என்னோட சந்தேகம். இத நான் ஒன்னும் சும்மா எல்லாம் சொல்லல. இதோ இப்ப சொன்னானே வெற்றி, பத்திரத்தை கிழிச்சு மூஞ்சில எரிஞ்சேன்னு. எப்ப எரிஞ்சான்னு நீங்களே போய் கேளுங்களேன் பாப்போம். சாவகாசமே வேண்டாம், இவங்க எல்லாரும் என்ன கூப்பிட்டு என்கிட்ட பேசி என் மனச கலைக்க பாக்குறாங்க. அதனால சொத்து எல்லாத்தையும் எங்க அக்கா பேர்ல மாத்தி கொடுக்கறேன்னு எங்க மாமா சொல்லிச்சு. எங்க அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சொத்துக்காக தான் உன்ன ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஊரே பேசும். எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எங்க மாமா கேட்கல. இந்த வக்கீல் இதோ நிக்கிறாரு, இவர் தான் பத்திரத்தை ரெடி பண்ணி அதுல கையெழுத்து வர எங்க மாமா தான் போட்டு கொடுத்துச்சு. அதை எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் என் புருஷனை அடி அடின்னு அடிச்சது மட்டும் இல்லாம அவரை கொல்ல போனா இந்த வெற்றி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.